ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்துமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் சொல்லி தான் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய நாட்களில் நமக்கு கவுன்சிலிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இந்த வருஷமும் அதே மாதிரி உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன சார் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் என்ன சார் ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றத்துக்கு இல்லாத காலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் தான் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி பண்ணியிருப்பாங்க. சரியா, அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் நீங்கள் நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோவில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. சரியா, அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலேன். 10 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 10 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 10 சாய்ஸ் ஃபில்லிங். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 10 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கக்கூட நிறையவே கொடுக்கணும். ஆனால் உங்களோட கட் ஆஃபுக்கு நீங்கள் இது இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்கன்னா உங்களோட கட் ஆஃபை லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. சரியா, இந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. அந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6th பிளேஸ்லேயோ இல்லை 7th பிளேஸ்லேயோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போடணும். சார், அப்போ இந்த முன்னாடி இருக்க பிளேஸில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நமக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்காதுப்பா, நம்மளோட கட் ஆஃப்க்காக இந்த காலேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜை நீங்கள் மேலே போடணும். இது இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை கம்பேர் பண்ணி எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைச்சா போதும், இந்த கோர்ஸ் கிடைச்சா போதும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கதை எப்பயுமே மிடிலில் போடுங்க. நீங்கள் 10 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அதை வந்து மிடிலில் போடுங்க. 20 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா 10வதாக போடுங்க. 50 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா 25வதாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி போடுங்க. மேலே எப்பயுமே உங்களுக்கு இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே டாப்பில் போடுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி காலேஜ் கிடைச்சா கூட போதும்ப்பா, நான் இந்த மாதிரி காலேஜ் கூட படிச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிறத நீங்கள் மிடில்லேருந்து அதுக்கு கீழே போடணும். சரியா, அப்போ 3 விஷயம். ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறத என்ன பண்ணும் மிடிலில் போடணும். எனக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிடுவீங்க இதுங்களா, டயர் 1 காலேஜாக இருக்குது, ரொம்ப பெரிய காலேஜாக இருக்குது அப்படிங்கிறத மேலே போடணும். எனக்கு இந்த காலேஜ் கூட கிடைச்சா கூட போதும், பரவாயில்லாமல் நான் அந்த காலேஜை படிச்சுக்கோ அப்படிங்கிறத கீழே போடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுத்துட்டு ப்ரொவிஷனல் அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். அதில் ஒரு ஆப்ஷன் வரும், என்னென்னா மூவிங் அப்வேர்டு ஆப்ஷன் தான் வரும். மூவிங் அப்வேர்டு அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த காலேஜ் இப்போ கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க என்னென்னா எனக்கு இந்த காலேஜே ஓகே, இல்லை இதை விட பெட்டராக இதுக்கு மேலே இருக்க காலேஜ் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் வரும். இதுக்கு கீழே இருக்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி போகாது. அதனால தான் மேலே எப்பயுமே டாப்பில் இருக்க காலேஜை நம்ம கொடுக்கணும். சரியா, அப்போ நீங்கள் டாப்பில் இருக்க காலேஜை எப்பயுமே மேலே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் ஏதாவது டாப்பில் இருக்க காலேஜ் கூட கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூவிங் அப்வேர்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட் வந்து மூவிங் அப்வேர்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலேஜ் வந்து நீங்கள் கொடுத்த காலேஜில் மூவிங் அப்வேர்டில் ஒருவேளை இருக்கலாம் மேபி. இந்த மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் எப்பயுமே மிடிலில் போடுங்க, மேலே எப்பயுமே நல்ல டாப் லெவலில் இருக்க காலேஜ் போடுங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு. இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.